எம்ஜிஆர் அதை எழுதியிருப்பார். அந்த ரிக்ஷாவில் போகும்போது அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டே வந்தது, அவர் தோளில் சாஞ்சுக்கிட்டே வந்தது, அப்புறம் போய் ட்ரெயின் ஏற்றி விட்டது, சரி நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கே இறந்துருவாங்க திடீர்னு. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆவிட்ட பேசணும், அவள் கடைசியில் என்னென்ன நினச்சாலோ தெரியலை. அவங்க அந்த என்னமோ ஆவியை கூப்பிட்டு பேசுகிறதால இதெல்லாம் அவரே எழுதியிருக்காரு. ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தங்கமணின்னு ஒரு ஆண் ஆவி வருது, இந்த ஆவி வரமாட்டேனது. அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த அம்மாட்ட சொல்கிறார், நீ தமிழில் பேசு என்கிட்ட அப்படின்றார். இவருக்கு தமிழ் தானே தெரியும். அப்போ அவருக்கு மனைவிகிட்ட வந்து கொஞ்சம் போது தமிழில் பேசுன்றாரு. நான் ஏன் தமிழ் பேசணும், எனக்கு மலையாளம் தானேனுது அந்த அம்மா. அப்போ அவருக்கு வந்து தமிழ் பேச தெரியாத ஒரு மனைவின்னும் போது அங்கேயும் வந்து அவருக்கு ஒரு க்ளோஸாக இருக்க முடியலை. ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ ஜானகிம்மா பெரிய ஸ்டார், சரி அப்படின்னா நீ உண்மைக்குமே அவளை நேசிக்கிற, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ வந்து அவளோட பேசாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த என்னது இந்த லைட் பாய் வருவாங்கள்ல, அப்போ மட்டும் அந்த அம்மா சொல்லிவிடுமா, சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சாரான்னு கேளு, அதோட சாப்பிட்டாரான்னு கேளு அப்படின்னு அது ரகசியமாக சொல்லிவிடுமா அவர் ரகசியமாக பதில். அவங்க அண்ணனோட இருக்கும்போது யாராவது கல்யாண பத்திரிகை வைக்க போனால் அவங்க அண்ணன் கையில் காசை கொடுத்து அனுப்புவார். அப்போ என் அண்ணே உங்கள் கையால் வாங்கணும்னே அப்படின்னும் போது, இல்லைப்பா அவர் பிள்ளை குட்டிக்காரரு அதனால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் நம்ம கொடுத்தா. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசதலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. Presta, premium innerwear, let your body love it. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம். வணக்கம்மா. இப்போ வந்து எம்ஜிஆரோட அரசியல் சார்ந்த பயணங்கள் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே தானே இப்போ எம்ஜிஆருடைய திருமணம் சார்ந்த சில விஷயங்களும் வந்து நிறைய சர்ச்சைக்கு உள்ளான விஷயமாவும் இருக்கு, சில கேள்விகள் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவருடைய முதல் மனைவி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்துட்டு ஜானகிக்கு முதல், அவங்க எப்படி அவங்களோடான திருமணம் வந்து எப்படி நடக்குது? ஜானகிக்கு முதலுக்கு முதல் அது எப்படின்னா, அவங்க அம்மா ஊரில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருக்காங்க, ஒரு 6 மாதம். அதுங்குள்ளே இங்கே இந்த உலகப்போர் வரவும் எல்லாரும் வந்து குண்டு போடுவாங்க வைப்பாங்க, அந்த மாதிரி வருது. ஃபேமிலியை கொண்டு போய் ஊரில் விட்டுருவோம், நம்ம மட்டும் இங்கேருந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. எம்ஜிஆரும் சக்கரபாணியும், சக்கரபாணி ஐயா ஒய்ஃபு பிள்ளைங்க நிறைய பேர், எம்ஜிஆருடைய ஒய்ஃபு கொண்டு போய் ஸ்டேஷனில், அதில் எம்ஜிஆர் அதை எழுதியிருப்பார். அந்த ரிக்ஷாவில் போகும்போது அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டே வந்தது, அவர் தோளில் சாஞ்சுக்கிட்டே வந்தது, அப்புறம் போய் ட்ரெயின் ஏற்றி விட்டது, சரி நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கே இறந்துருவாங்க திடீர்னு, இறந்து புதைச்சிருவாங்க. அதுக்கு பிறகுதான் இவருக்கு தகவலே கிடைக்கும். இவர் போய் பார்க்கும்போது, நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நாங்கள் வந்து அடக்கம் பண்ணிட்டோம்வாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து, எப்பவும் தனிமையை நாடி செத்து போயிடலாமான்லாம் அவர் சிந்திச்சு அப்படியெல்லாம். ஏன்னா சக்கரவாணி ஐயா கூடயே இருப்பார், அண்ணனும் தம்பியும் தான் ஒற்றுமையாக இருக்கணும்னு இருக்காங்களே, அவங்க அம்மாவும் உயிரோடு இருக்காங்க. அவங்க அம்மா காலத்துக்கு பிறகு தான் ரெண்டு பேரும் தனித்தனி வீடுகளுக்கு போனாங்க. அப்போது பார்த்துட்டு, சரி என்ன அவனே நம்ம கூடவே இருக்காரு, எப்படி போகிறது, நம்ம தற்கொலை பண்ணிக்கிறது, அவள் இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம். அவருக்கு 21 வயசு. அப்போது சக்கரபாணி ஐயா வேற ஒரு ஆளை நியமிக்கிறாரு, நீ அவன் எங்கே போனாலும் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருணும். அப்புறம் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிடுறாங்க. சக்கரபாணி சொல்கிறார், இங்கே பாரு நீ சாகனம் வைக்கணும்ட்டுலாம் நினச்சிக்கிட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இப்படிலாம் தெரியாத, செத்தனால என்னமாவது பிரச்சனை தீரப்போதா, உன்னால் முடிஞ்சா அவங்க ஃபேமிலிக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு என்னென்ன நன்மைகள் அது செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம், நீ செய்திருக்கலாம், நல்லது கெட்டது நிறையா அதுக்கு நீங்கள் போய் வந்து இருந்திருக்கலாம். அதே மாதிரி நீ நல்லது கெட்டதுக்கு போ, அவங்க வீடுகளுக்கு போ, அவங்க சொந்தக்காரவங்கள போய் பாரு, அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய. அவள் இருக்கிற மாதிரியே அவங்க என்னென்ன நன்மை கிடைக்குமோ எல்லாம் அவங்க அனுபவிக்கட்டும், அவங்க சந்தோஷப்படட்டும், பார்கவியோட ஆத்மாவும் உன்னை வந்து வாழ்த்தும் அப்படின்ன பிறகு சரி அப்படின்ட்டு தற்கொலையை விட்டுறாரு. விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருடைய பெஸ்ட் ரசிகை ஒரு ஒன் சைடு காதலி, யூஆர் ஜீவரத்னம்னு ஒரு பாடகி. ஆனால் அந்த பெண் வந்து இவரை காதலிக்கும் போது இவர் வந்து கல்யாணம் பண்ணுற நிலைமையிலலாம் இல்லை, இவர் வந்து ஒரு சின்ன அறிமுக நடிகராக தான் இப்போ இருக்கிறாரு. அப்போ தான் ஹீரோ ஆகியிருக்காரு, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவங்க வந்து பெரிய சிங்கர், அப்புறம் அவங்க வேற ஒருத்தரை வெங்கட்ராமன் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க.
அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆவிட்ட பேசணும், அவள் கடைசியில் என்னென்ன நினச்சாலோ தெரியலை, போகமாட்டேன்னு அழுதுகிட்டே போனா ஒரேடியாக போயிட்டா அப்படின்ன உடனே அவங்க அந்த என்னமோ ஆவியை கூப்பிட்டு பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் அவரே எழுதியிருக்காரு. ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தங்கமணின்னு ஒரு ஆண் ஆவி வருது, இந்த ஆவி வரமாட்டேனது. அப்புறம் அவர் மனசு வருத்து, சரி அவ்வளோதான், அவங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்க இது அடைஞ்சிட்டாங்க, ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு, சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து கூப்பிட்டு பேச முடியும் அப்படின்ன உடனே சரின்னு விட்டுறாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து தான் சதானந்தவதினு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, 15 வயசு பொண்ணு. கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணு கேட்ட முதல் கேள்வி, நான் வந்து உங்களுக்கு 2ஆம் தாரமா, உங்களுக்கு முதல்ல ஒரு ஒய்ஃப் இருந்துச்சா, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களான்னு கேட்குது. இவருக்கு பகீர்னு இருக்கோம், ஐயோ இதெல்லாம் சொல்லலையாம்மா, சொல்லித்தானே பொண்ணு பார்த்துருப்பாங்க, நீ இல்லை இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னுது. சரி வா அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த பெண்ணுக்கு என்னடானா காசநோய். இன்னொன்று டீ இந்த கர்ப்பப்பையில் கருத்தரிக்காமல் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் கருத்தரிச்சிரும். அப்போ வந்து என்ன ஆகிரும்னா, ஒரு 3-4 மாதம் ஆனோன்னு அந்த டியூப் விரிவடைய முடியாமல் வலிச்சு, வலி ரொம்ப தாங்க முடியாமல், இப்போ மாதிரி இருந்திருந்தால் எத்தனை முறைகள் இருக்குது, செயற்கை கருவூட்டல் முறையில் குழந்தை பெற்றிருக்கலாம், அப்போது அது ஒரு வாடகை தாய் எடுத்திருக்கலாம், என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாதனால அவர் ஆர்என் நாகராஜராவ்னு அப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் எழுதியிருப்பார், நானும் ஒரு ரிக்ஷாவில் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வருவேன், எம்ஜிஆரும் ஒரு ரிக்ஷாவில் அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வருவார், நாங்கள் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் என்கிட்ட சொன்னார், உங்கள் ஒய்ஃப் பிழைச்சிக்கிருவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க ஒய்ஃப் பிழைச்சிக்கிட்டாங்க, என் ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க அப்படின்பார். எப்படி பிழைச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த பிஆர்எஸ்னு டாக்டர், எம்ஜிஆருடைய ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, ஒரு முரட்டு வைத்தியம் இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் அது வேணால் கொடுத்து பார்ப்போமா, ஃபாரினில் புதுசாக வந்திருக்கு, எப்படியோ சாக போகிறாங்க, கொடுத்து பார்ப்போம், பிழைச்சா நல்லது தானே, இல்லை செத்தா சாகட்டும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்றது தெரியுது, பட் ஒய் டோன்ட் வி ட்ரை அப்படின்னோடனே, சரி எதுனாலும் சரி அவங்க பிழைச்சா நல்லது, ஏன்னா அவர் அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த அம்மாட்ட சொல்கிறார், நீ தமிழில் பேசு என்கிட்ட அப்படின்றாரு, இவருக்கு தமிழ் தானே தெரியும். அப்போ அவருக்கு மனைவிகிட்ட வந்து கொஞ்சம் போது தமிழில் பேசுன்றாரு, நான் ஏன் தமிழ் பேசணும், எனக்கு மலையாளம் தானேனுது அந்த அம்மா, நான்லாம் தமிழ் பேசுகிறேன்ல, நான் படிச்சுக்கிட்டேன்ல, நீயும் படிச்சுக்கோ அப்படின்றாரு. நான் ஏன் படிச்சுக்கிடணும், அதை நீங்கள் உங்கள் பிழைப்புக்காக இங்கே வந்தீங்க இருந்தீங்க படிச்சுக்கிட்டீங்க, நான் வந்து எதுக்கு தமிழ் படிக்கணும், நான் தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் உங்கள்கிட்ட வேலைக்காரங்கிட்ட இங்கே அதாவது சக்கரபாணி ஐயா ஒய்ஃபுக்கு மலையாளம் தெரியும், அவங்க பிள்ளைகளுக்கு ஓரளவு தெரியும், போதும் தானே, நான் ஏன் தமிழ் படிக்கணும்னு கேட்குது அந்தம்மா. அப்போ அவருக்கு வந்து தமிழ் பேச தெரியாத ஒரு மனைவினும் போது அங்கேயும் வந்து அவருக்கு ஒரு க்ளோஸாக இருக்க முடியலை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பதிவு பண்ணுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, பிழைச்சிக்கிறாங்க, பிழைச்சி, ஆனால் அவங்களுக்கு அந்த மூச்சுத்திணறல்லாம் இருக்குது. அந்த அப்புன்றவர் தான் அவர், எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் சொல்லுவாங்க, அவங்க அந்த பையன் வந்து ஜானகி அம்மாவுடைய ரிலேட்டிவ், இவங்க ரிலேட்டிவ் கிடையாது. அந்த மூக்கில் மாட்டுறது வைக்கிறதெல்லாம் அப்பு அப்புன்னு கூப்பிட்ட உடனே உடனே வந்து மாட்டி அந்த செயற்கை சுவாசம் கொடுத்து தான் ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. 62 கடைசியாக அவர் கலைஞருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் வர்றாரு, இவங்க சாகுறாங்க. 62 தான் அண்ணா சொல்கிறாரு, உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு, எனக்கு 3 மடங்கு ஓட்டு விழும் அப்படின்றாரு. எம்ஜிஆர் வந்து தேர்தல் நிதி கொடுக்கும் போது அப்போ தான் முதல் முறையாக 62 எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி 15 இருந்தது, அப்போ அப்புறம் 52 சீட் உயர்ந்துருது சட்டமன்றத்தில். அதுக்கடுத்து 67 அந்த குண்டு படவும் வெற்றி வகை சூடிடுறாங்க. அப்போ அவர் கடைசியாக அந்த 62 சுற்றி வர்றாரு. அதில் என்னென்னா, அப்போ நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் பண்ண யாகப்பா தியேட்டருடைய பரிஸ்த நாடார்ன்றவர் தான் அங்கே காங்கிரஸ்க்கு நிற்கிறாரு. எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ண போகும்போது எல்லோரும் நாங்கள் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம், ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு காங்கிரஸ்காரராக சொல்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர், இல்லை இல்லை அவர் என் படம் ரிலீஸ் பண்ணுறவர், அவர் எனக்கு வேண்டியவர், அது தனி, ஆனால் நீங்கள் கலைஞருக்கு ஓட்டு போடணுன்றார். ஓட்டு போடுறாங்க. அப்போ அவர் யாகப்பா நாடார்ட்டின்னு சொன்னார், உங்களுக்கு கடைசி வரைக்கும் என் படம் தர்றேன், நமக்குள்ளே இருக்க தொழில் தொடர்பு அப்படியே இருக்கும், ஆனால் அரசியல் வந்து அவருக்கு, சினிமா ஆதரவு உங்களுக்கு அப்படின்னு அவர் ரெண்டு பேரையும் அப்படி கிளியர் கட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. அவ்வளவு போட்டியை இருந்த இடம் அந்த கலைஞர் தொகுதி. அப்போ எம்ஜிஆர் நல்லா பேசி பிரச்சாரம் பண்ணி வர்றாரு, இந்த அம்மா இறந்து போகிறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப சோகம், ஏன்னா ரொம்ப நாள் அது வந்து இருந்து இறந்து போகிறாங்க. அதுக்கு ஜானகி அம்மாவோட அந்த திருமணம் எப்படி நடக்குது? ஜானகி அம்மா கூட அவர் 3 படம் நடிக்கிறார்ல,
நடிக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரியம் ஏற்பட்டுருது. ஏற்பட்ட பிறகு அவருக்கு அந்த அம்மாவுக்கு பொறுப்பாக இருந்தவங்க, அவங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்கான், பெரிய பையன், எம்ஜிஆர் கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா எம்ஜிஆர் ஹைட்டுக்கு இருப்பான் அந்த பையன். அந்த ஒரு மேக்கப்பாளர் ராமகிருஷ்ணன் எழுதின நூல்கள்லாம் பார்த்தா எம்ஜிஆர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், இங்கே தான் எங்கேயோ சென்னையில் இருக்கார். சுரேந்திரன் பேர். அவருடைய பேட்டிகள்லாம் யூடியூப்பில் வந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து என்ன பாட்டு, சாமி பாட்டு சொல்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு சொல்லிட்டு போனோம், அந்த கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் அந்த பாட்டு சொல்லிட்டு படுக்கணும்லாம் சொல்லி கொடுப்பாராம் அந்த பசங்களுக்கு. அது மாதிரி எம்ஜிஆர் வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி 10 திருக்குறள் ஒப்பிக்கணும், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதில் குவிஸ் கண்டக்ட் பண்ணணும் வர்ற மிஸ்ஸு அப்படியெல்லாம். அந்த குழந்தை எம்ஜிஆருடைய குழந்தை வளர்ப்புன்றது ஒரு பெரிய எபிசோட், நான் ஒரு புக்கே எழுதியிருக்கேன். அப்போது இந்த ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ ஜானகி அம்மா பெரிய ஸ்டார், ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியில் நடித்து பெரிய ஸ்டாராக இருக்காங்க, இவர் சின்ன நடிகர். அப்போ சொல்கிறாங்க, நீ வந்து உங்கள் அண்ணன் பிள்ளைங்க 50 பேருக்கும் சோறு போடுறதுக்கு இவளை கட்டிட்டு போய் இவள் சம்பாத்தியத்தில் சாப்பிடணும்னு நினைக்கிறானோன்னு இவருக்கு சங்கடமாக இருக்குது. அவங்க அண்ணே வேணாம்யா அப்படின்றாரு. வேணாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு. இல்லைண்ணே அதென்னே அப்படி சொல்கிறது, நான் சம்பாதிக்க மாட்டேனா, நீங்கள் சம்பாதிக்க மாட்டிங்களா நம்ம குடும்பத்துக்கு, அவங்க சம்பாத்தியத்தில் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு, உங்கள் சொத்து பற்றி எதுவுமே வேண்டாம், இது வரைக்கும் நீங்கள் வாங்கினதே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றார். சரி அப்படின்னா, நீ உண்மைக்குமே அவளை நேசிக்கிற, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ வந்து அவளோட பேசாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த என்னது இந்த லைட் பாய் வருவாங்கள்ல, அப்போ மட்டும் அந்த அம்மா சொல்லி விடுமா, சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சாரான்னு கேளு, அதோடு சாப்பிட்டாரான்னு கேளு அப்படின்னு அது ரகசியமாக சொல்லி விடுமா. அவர் ரகசியமாக பதில் அனுப்புவாராம். அப்புறம் அவங்க வெளியூர் ஷூட்டிங்கெலாம் போகும்போது தினமும் லெட்டர் எழுதுவாங்களாம். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ரகசியமாகவே ஒரு காதல் போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் வீட்டாளர்களுக்கு அந்த இது உண்மை தெரியும், தெரிஞ்சாலும் நீங்கள் பேசக்கூடாது, பேசாமல் இருந்தால் தான் நீ அவளை வந்து உண்மைக்குமே நேசிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக இது, ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறார், அந்த நாணியன் பிறந்தேனில் அவங்க ஏன் டிலே பண்ணாங்கன்னா, மறுதாரமா தடை சட்டம் வருது, அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சது அப்படின்றாரு. ஒரு வழியாக வந்து மறுதார தடை சட்டம் வந்துடுது. மனைவி உயிரோடு இருக்கும் போது அவங்களுடைய அனுமதியோ அல்லது விவாகரத்தோ பண்ணாமல் கட்டக்கூடாதுன்னு. இவர் சதானந்தவதி மேலே தான் உயிரே வச்சிருக்கிறாரு. அப்புறம் அப்படியே அவங்களுக்கு ஜானகி அம்மாவுக்கு வந்து தனியாக ஒரு வீடு பார்த்து வச்சு, அந்த பையன் இவங்க பசங்களோட சக்கரபாணி ஐயா பசங்களோட தான், அதோட ஜானகி அம்மாவோட பாட்டியோட பேரப்பிள்ளைங்க, அதாவது அந்த பேரப்பிள்ளைங்கன்னா என்னென்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் காலராவில் இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பாட்டி கொண்டு வந்து ஜானகி அம்மாட்ட விடவும், சரி விடுங்க நம்ம அண்ணன் பிள்ளைகளோட வளரட்டும்னு, அதுதான் அப்பூராதான்றவங்க ரெண்டு பேர். அவங்க இந்த பிள்ளைங்க எம்ஜிஆரோட அண்ணன் பிள்ளைங்க, ஜானகி அம்மா பையன், எல்லோரும் ஒன்றா தான் ஒரு வீட்டில் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃப் இறந்த பிறகு அவர் மறுநாளே கிளம்பி ஜானகி அம்மாவோட ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுறாரு. போய் அதுக்கு பிறகு அவங்க வந்து தோட்டத்தம்மா ஆயிடுறாங்க. அவங்கள ரெஃபர் பண்ணும்போது எல்லோரும் தோட்டத்தம்மா அப்படின்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளோடையே இருந்து பழகிட்டாங்களா, அவங்களுடைய சகோதரர் பிள்ளைங்க ஒரு மூணு பிள்ளைங்களை அங்கே வர வச்சு, கீதா ஜானுன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஒருத்தவங்க, அப்படி மூணு பிள்ளைங்க மட்டும் அந்த வீட்டிலையே வளர்கிறாங்க. அவங்க தான் அவங்க அவருடைய அந்த வளர்ப்பு பெண்களில் வந்து லிஸ்ட்டில் வர்றாங்க. அந்த வீடு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்பு சாரோட ஒய்ஃப் நிம்மிக்கு, ராதாக்காவுக்கு, அப்புறம் கீதா, இந்த இன்னும் ரெண்டு பேர், ஒன்று ஜானு, அப்புறம் இன்னொன்று எனக்கு யாருன்னு மறந்து போச்சு. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க, சுதா, கீதா, ஜானு, மானு, அப்புறம் இன்னொரு பேர் லதா ராஜேந்திரன், இந்த டெஃபண்டம் ஸ்கூலில் வச்சுருக்காங்கல்ல அது, அவங்க வந்து இந்த வீட்டில் வளர்ந்தவங்க கிடையாது, ஆனால் அந்த இடத்த கொடுத்து அந்த ஸ்கூல் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அஞ்சு பேருக்கு எங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு படிக்க வச்சு ஒரு அப்படியே இப்படி இருக்கும்போது, அதாவது எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து தனக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்றத வந்து பதிவு செய்திருக்காரு. எப்படி பதிவு செய்திருக்காரு அது, அவர் ரொம்ப அதுக்கான அவருடைய வருத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க அண்ணனோட இருக்கும்போது யாராவது கல்யாண பத்திரிகை வைக்க போனால் அவங்க அண்ணன் கையில் காசை கொடுத்து அனுப்புவாராம். அப்போ இவங்க வந்து சின்னவர் அப்படின்னும் போது, வருவாப்பில் நீ வாங்கிக்க அப்படின்னு அவங்க அண்ணன் கொடுத்துட்டு போயிடுவாராம். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வருவாராம், உள்ளே போய் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு போனவர் அவர் கையால் கொடுக்காம. அப்போ என் அண்ணே உங்கள் கையால் வாங்கணும்னே அப்படின்னும் போது, இல்லைப்பா அவர் பிள்ளை குட்டிக்காரரு,
அதனால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், நம்ம கொடுத்தா அது அபசகுணமாக போயிருமோ, வாங்குறவங்க ஒரு வேளை சங்கடப்படுவாங்களோன்னு இவர் நினைக்கிறாரு, இவங்க நினைக்கலை, அந்த மாதிரி ஒரு இது பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அவர் ஆரூர் தாஸ்கிட்ட சொல்லும்போது, எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் நிறைய பிள்ளை குட்டிகளுக்கு தகப்பனாக பிறக்கணும், நல்ல ஸ்காலராக இருக்கணும். அவருக்கு படிக்கலைன்றது ரொம்ப வேதனை. நம்ம வந்து ஸ்கூலில் போய் படிக்கலையே, இந்த உங்களை மாதிரியெல்லாம் இல்லையே, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே, சின்ன வயசுலேருந்து வறுமை கஷ்டம், வறுமை கஷ்டம், அடி. இப்போ இந்த நாடகத்திலெல்லாம் சரியாக நடிக்கலைன்னா அடிப்பாங்க, போய் உட்காந்து சாப்பிட உட்காந்தா எழுப்பி விட்ருவாங்க, இன்றைக்கி உனக்கு நாடகம் இல்லைலடா அப்புறம் என்னடா அப்படின்னு ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுப்பாங்க. நாடகத்தில் அன்றைக்கி நடிக்கிறதா இருந்தால் தான் ரெண்டு வேளை சாப்பாடு, அப்போ போய் உட்காந்தா கூட எழுப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு பயத்தோடையே வாழ்ந்து, பயம் தானே, சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா, அதுவும் 12 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த குரல் மாறும்போது, மகரக்கட்டு வரும்போது லப்பம் போட்டு ஒட்டு, பசை போட்டு ஒட்டு, விரிஞ்சிருச்சா குரல் விரிஞ்சிருச்சா அப்படின்லாம் கேலி பண்ணுவாங்களாம். அப்படி கேலி பண்ணும் போது வேறு இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவமானமாக இருக்குமா. அது வரைக்கும் செயின் மோதிரம் எல்லாம் போட்டு அந்த பையனுக்கு தனி சாப்பாடு வைப்பாங்களாம். நாடக கம்பெனியில் நடிக்கும் போது அவனுக்கு கெட்டி சட்னியா அந்த மாதிரி கெட்டி தயிர் அப்படியெல்லாம் கொடுத்து அவனை பார்ப்பாங்களாம். இந்த மகரக்கட்டு வந்து குரல் உடஞ்ச உடனே கொஞ்சம் குரல் பிசுறு தட்டும்ல, அதுக்கு பிறகு என்ன ஆயிருமா, அவனுக்கு தண்ணி சட்னி இந்த செயின் கெயின் மோதிரங்கிறதுலாம் எல்லாத்தையும் கழட்டிடுவாங்களாம். அவனை வந்து ரொம்ப கேலி பேசுவாங்களாம் எல்லாரும். இப்படியுமா போகுமா, இதெல்லாம் இந்த அவமானம் பயம் பசி இதெல்லாம் பட்டு 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 வளர்ந்தனால அவருக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமான இளமை காலம் வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. இந்த குழந்தை இல்லைன்ற இது வந்து அந்த எங்கள் அண்ணனுக்கு 9 குழந்தைகள் கொடுத்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையே அப்படின்னு வேதனைப்பட்டிருக்காரு. அது ஒரு இதில் சசிகபூர், எம்ஜிஆரும் சசிகபூர். அப்போ ஃபிலிம்ஃபேர் அவார்டு அவருக்கு கிடச்சது அடிமை பெண்ணுக்கு. அப்போ ராஜ்கபூர் வந்து மேடையிலேயே பேசுகிறாரு, நான்லாம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஏன்னா இங்கே இந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு உடனே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க வைக்கிறாங்க, உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விட மாட்டாங்க, பட் வந்து ஆட்கள்லாம் இவருடைய ஃபைட் சீன்லாம் ஒரு தடவை தர்மேந்திரா ஹேமா மாலினியெல்லாம் வந்து பார்க்குறாங்க நேரும் நெருப்பும் ஃபைட் சீனில். அப்போ வந்து ரியல் பிச்சுவா தான், பிச்சுவாலாம் வந்து வாள்னா மரக்கட்டையில் செய்வாங்க, மரக்கட்டையில் செய்து அந்த காலத்தில் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நாடகத்தில். இங்கெல்லாம் வந்து ஒரு கத்தி தான், முனை மழுங்கி இருக்கும் ஓரளவுக்கு, ஆனால் கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் ஒரு தடவை நம்பியார் எம்ஜிஆர் சண்டை போடும்போது ஒரு கத்தியோட ஒரு கத்தி அடித்து அது உடஞ்சி அப்படியே எம்ஜிஆர் இந்த புருவத்தில் வெட்டிடும். இப்போவும் எம்ஜிஆருடைய இடது புருவம் பார்த்தீங்கன்னா மேக்கப் இல்லாத புருவம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வெட்டு காயம் இருக்கும், அப்படியே அது ரத்தம் வரும், எல்லோரும் கண்ணத்தான் குத்திட்டார் போல அப்படின்னு நினச்சி எல்லாம் பயந்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த கத்தி இங்கே வெட்டினது இங்கே கண்ணுக்குள்ளே வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ரிஸ்க்கு தான். அப்போது அவ தர்மேந்திரா பார்த்துட்டு, இது என்னது இப்படி பிச்சுவா வச்சு இப்படி கத்தி வச்சு சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்காரு. அப்போது அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டில் ராஜ்கபூர் பேசுகிறாரு மேடையில், நான்லாம் எம்ஜிஆர் மாதிரி 1 crore கொடுத்தாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்றார் அந்த சிங்கச்சண்டையை பார்த்துட்டு. அப்போ அந்த சமயத்தில் ஒரு சிங்கப்பூர் கலை விழாக்கு போயிருக்கும் போதோ அல்லது அங்கேயோ வந்து இந்த சசிகபூர் கூட இருக்கும் போது ஒரு அம்மா ஏழை ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஏதோ எம்ஜிஆர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அப்படியே கருணையோடு கேட்டுக்கிட்டு இருந்தவர் அவர் கைக்குட்டையை எடுத்து அந்த குழந்தைக்கு மூக்கு ஒழுகுது தொடச்சி விட்றாரு. தொடச்சி விட்டுட்டு இவர் கைக்குட்டையை மடித்து வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை இந்த நடிகர் போய் சொல்கிறாரு அங்கே பேட்டியில், அந்த பாம்பேயில் யாரோ பேட்டி எடுக்கும்போது, உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு போனது வந்தது நம்மது, நான் வந்து ரொம்ப அசந்து போயிட்டேன், அவர் என்ன அந்த குழந்தைக்கு மூக்கை தொடச்சி விட்றாரு. இப்போ சாதாரணமாக என்ன செய்வோம், ஏமா அந்த குழந்தைக்கு மூக்கத்தோட பார்க்கவே அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அந்த குழந்தைய பார்க்காம அந்த பிள்ளைகிட்ட மட்டும் கேட்டுட்டு ஒரு அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. அதுதான் இயற்கை, ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அப்படி தான் இருக்கும், அது கொஞ்சம் அருவறுப்பாக தோணும். இவர் டக்குன்னு மூக்கத்தோடச்சு கைக்குட்டையை மடித்து வச்சுட்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை அந்த சசிகபூர் ரொம்ப வியந்து சொல்லியிருக்கார், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு உடனே செய்ய வராது, அடுத்த பிள்ளை மூக்க துடைக்கிறது செய்ய வராது அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அவருடைய மனித நேயம்ன்றது உண்மைதான், ரொம்ப நான் அதாவது ஒரு மாதிரி அதை பற்றி ஒரு இதே இல்லாமல் செய்தார், அருவறுப்பே இல்லாமல் அதை ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்து முகம் ஜுளிக்காமல் அப்படியெல்லாம் பண்ணாமல் டக்குன்னு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எம்ஜிஆருடைய மனித நேயம்ன்றத வந்து அவங்க எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு இருந்திருக்குது. இந்த இவருடைய ஃபைட்டு அதெல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக தான் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிஸ்க்கு. இன்னொன்று வந்து ஸ்டைலிஷாக பண்ணுறது எப்படின்றது எம்ஜிஆருக்கு தெரியும்,
சண்டையை கூட ஸ்டைலிஷாக தான் ஸ்டைலிஷாக பண்ணுறது. ஏன்னா ஜாகுவார் தங்க வந்து ரொம்ப முரட்டடி. அவர்கிட்ட நான் ஒரு நீண்ட பேட்டி எடுத்திருக்கேன். இந்த புளியமுத்து போட்டால் புளியமுத்து புளியங்கொட்டை மேலே படாமல் சுற்றி அடிக்கக்கூடியவர். அது சிலம்பு விளையாட்டில் நல்ல வித்தகர், கெட்டிக்காரரு, ஸ்பீடாக அடிப்பாராம். அவர் எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணும்போது எம்ஜிஆர் வீட்டில் தான் 4 வருஷம் தங்க வச்சுருந்துருக்காங்க ஜாகுவார் தங்கத்தை. அப்போ எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும் போது வா சிலம்பு விளையாடுவோம் அப்படின்னும் போது இவர் நினச்சிக்கிடுவாராம், இவர் சிவப்பா ஒல்லியாக இருக்கிறாரு, இவருக்கு ரொம்ப பலன் இருக்காது, சும்மா படிச்சிருப்பாரு, மற்றபடி ரொம்ப எல்லாம் ஒன்றும் அப்படி அது சிவப்பாக இருக்கிறவங்களே நம்ம வந்து ரொம்ப பலன் குறைந்தவர்கள்னு நினச்சிக்கிற ஒரு இதில் அவர் அப்படி நினச்சிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் கம்பை வச்சு ஒரு தட்டு தட்டுனா அப்படி கம்பு பறக்குமா, அவ்வளோ ஒரு பாடி ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அந்த ஃபோர்ஸ், அந்த ஸ்பீடாக விளையாடுறதும் அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் ஆகிருக்குது. அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் தனக்கு நோயே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டார். ஜெயலலிதா முகமும் அந்த எம்ஜிஆருடைய செகண்ட் ஒய்ஃப் சதானந்தவதி முகமும் ஒரே மாதிரி இருக்கும். வீட்டில் அம்மூன்னு கூப்பிடுவாங்க. இவர் அம்மூன்னு கூப்பிட்ட உடனே தான் அப்படி திரும்பி பார்க்குறாரு, என்னடா அது நம்ம அம்மாவே மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி இருக்கேன்னு தோணுது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அந்த அம்மா 62 இறந்தாங்க, இவங்க 65, 3 வருஷத்துக்குள்ளே தானே அந்த சந்திப்பு நிகழுது. சக்கரபாணி ஐயா அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இடம், அதையும் சேர்த்து கவர்மெண்ட்டில் எழுதி போட்டு வாங்குறார். அது வந்து ஆக்சுவலாக ஒரு சர்ச்சுக்கு சொந்தமானது, அது வந்து கல்லறை. ஆனால் வந்து அடித்து கொலை பண்ணி புதைச்சாரு வச்சாருன்றதெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்தியே வந்து அவர் அடித்தார் அப்படின்னு அது அவர் தானே சொல்கிறாரு, வேற யாரும் சொல்லலைல்ல. அவர் தானே மேடையில் சொல்கிறாரு, என்னை கட்டி வச்சு அடைக்கும் போது என்னை காப்பாற்றியவர் கருணாநிதின்னு. அப்போ இந்த பொண்ணு லதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும் போது எம்ஜிஆரை பகைச்சிக்கிட்டு பொண்ணு கொடுக்கலாமான்னு யோசனை அவங்களுக்கு வந்திருக்கலாம். ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசதலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. Presta, premium innerwear, let your body love it.